தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சராக பணியாற்றிய எஸ்பி வேலுமணி கோயம்புத்தூர் மாவட்டம் குனியமுத்தூர் சுகுணாபுரத்தில் 5/10/1969 அன்று பழனிசாமி மயிலாத்தாமல் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இவருக்கும் வித்யாதேவிக்கும் 11/3/1998 திருமணம் நடைபெற்றது. எஸ்பி வேலுமணி வித்யாதேவி தம்பதிக்கு விகாஷ் என்ற மகனும் சாரங்கி என்ற மகளும் உள்ளனர். இவருக்கு எஸ்பி அன்பரசன் என்ற மூத்த சகோதரரும் எஸ்பி செந்தில்குமார் என்ற இளைய சகோதரரும் உள்ளனர். விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் முதுகலை பட்டம் மற்றும் எம்ஃபில் பட்டம் மேற்படிப்பை முடித்துள்ளார். தமிழக அரசியல்வாதியான இவர் 2006, 2011, 2016 தமிழக சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். 2011 முதன் முதலாக தமிழக அமைச்சராக பதவியேற்ற இவர் நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி மற்றும் சட்டத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். 2016 தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சராக பணியாற்றியிருக்கிறார். ஆரம்பம் முதலே அதிமுகவில் இருந்து வரும் எஸ்பி வேலுமணி மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாம். குனியமுத்தூர் நகர்மன்ற தலைவராக இருந்தவர். 2006 பேரூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இதே போல் 2011, 2016 மற்றும் 2001 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதிமுகவில் மாநில அமைப்பு செயலாளராகவும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளராகவும் கழக வழிகாட்டுதல் குழு உறுப்பினராகவும் எஸ்பி வேலுமணி பதவி வகித்து வருகிறார். கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் அதிமுகவின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து களப்பணியாற்றும் எஸ்பி வேலுமணி தொண்டர்களோடு தொண்டர்களாக பழகுவதால் அவரை தொண்டாமுத்தூரின் தொண்டர் என அதிமுகவினர் அன்போடு அழைக்கின்றார்களாம். 2016 முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைந்ததை தொடர்ந்து அதிமுகவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் தனித்தனி அணியாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அணி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அணி பிரிந்தனர். இதில் எடப்பாடி பழனிசாமி அணியுடன் சேர்ந்தார் எஸ்பி வேலுமணி. உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் அதிமுகவின் வெற்றிக்காக பம்பரமாக களப்பணியாற்றுவாராம். அதிமுக ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலம் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவே தொடர்ந்தவர் எஸ்பி வேலுமணி. உள்ளாட்சி துறைகளின் அத்தனை தண்டர்களையும் தனது பினாமி நிறுவனங்கள் மூலமே எடுத்திருக்கிறார். இதற்காக செய்யப்பட்ட அத்தனை முறைகேடுகளும் இப்போது அம்பலமாகிவிட்டன. சென்னை மாநகராட்சியின் ₹464.02 கோடி ஒப்பந்தங்கள், கோவை மாநகராட்சியின் ₹346.81 கோடி ஒப்பந்தங்கள் இப்படி முறைகேடாக பினாமி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டன என்பதுதான் புகார். இந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுகவின் RS பாரதியும் அறப்போர் இயக்கத்தின் ஜெயராமன் வெங்கடேசும் வழக்கு தொடர்ந்தார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையின் போது எஸ்பி வேலுமணி மீதான புகார்கள் குறித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட 7 பேர் 10 நிறுவனங்கள் மீது ஊழல் மோசடி உள்ளிட்ட 7 பிரிவுகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் தமிழகம் முழுவதும் எஸ்பி வேலுமணி அவரது சகோதரர் நண்பர்கள் பினாமிகள் உறவினர்களுக்கு சொந்தமான 60 இடங்களில் 200-க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனைகளில் ₹13 லட்சம் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. மேலும் ஹார்ட் டிஸ்குகளையும் கைப்பற்றியதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை கோவை மாநகராட்சி டெண்டர்களில் ஊழல் முறைகேடு செய்தது தொடர்பான வழக்கில் சிக்கிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் வங்கி கணக்கு மற்றும் வங்கி லாக்கர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் முடக்கியிருக்கிறார்கள். எஸ்பி வேலுமணி மீது எந்த நேரத்திலும் கைது நடவடிக்கை பாயலாம் எனவும் சொல்லப்படுகிறது.